அனைத்து ஸ்டுடியோ மற்றும் வீடியோ எடிட்டிங் நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி எந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, பிஎம் ஸ்பீடிட். இந்த சாஃப்ட்வேரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடியூஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து மேக்ரோவாக கொண்டு வந்திருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேல் மீடியா .com அதில் போனீங்கன்னா, எடியூஸில் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் அதில் போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய சாஃப்ட்வேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணது. இப்போ லாக்டவுனால் 500 சேல் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வெப்சைட் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து 300 கொடுக்குறோம். சரி, ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் சாஃப்ட்வேரு. ஓகே, இதில் நீங்கள் போயிட்டு ஆட் டு கார்டு கொடுத்தீங்கன்னா வியூ கார்டு வரும். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு உங்களுடைய அட்ரஸ்ஸு, அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரெகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ரெகுலராக இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஃப்ரீ டவுன்லோட்லாம் அதில் நிறைய இருக்குது, பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன்ஸ் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளேஸ் ஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ எல்லா வசதியும் இருக்குது. நீ உங்களுக்கு எது இருக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூபிஐ இல்லை கியூஆர் கோடில் வேணுனாக்கா நீங்கள் யூபிஐ போய்க்கலாம். நெட் பேங்கிங் இது கார்டு ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ரெண்டுமே இருக்குது. நெட் பேங்கிங் இருக்குது, நெட் பேங்கிங் எல்லா பேங்க்குமே இருக்குது. அடுத்தது வாலெட்டு. வாலெட்டு பார்த்தீங்கன்னா மொபிவிக்கு ஃப்ரீ ரீசார்ஜ், ஏர்டெல் மணி, ஜியோ மணி, பேஸ்அப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ. யூபிஐயில் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பேயோட யூபிஐ, கூகுள் பே, பீமு, ஃபோன்பே, எனி. ஓகே, அடுத்து ஸ்கேன் கியூஆர் கோடு. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கும் இங்கேயும் டவுன்லோட் லிங்க் வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் பண்ணுறதுனால என்னோடய டெஸ்டிங்காக நான் டெஸ்டிங் போடலை. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு, அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் டெஸ்க்டாப்பில் விஎம் ஸ்பீட் அப்படி எடிட்டுன்னு சொல்லிட்டு 1.4, இது வந்து நியூ வெர்ஷனு, ஓப்பன் பண்ணிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சீரியல் நம்பர் இதில் போடுங்க. இல்லை எனக்கு நான் வந்து பை பண்ணல இது வரைக்கும், நான் வந்து ஒரு நியூ கஸ்டமர் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு உங்கள் நேம் டைப் பண்ணிங்க. அடுத்து மொபைல் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி. ஓகே, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் வேல் மீடியா. நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு நீங்கள் பே பண்ண அடுத்த செகண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மெயிலுக்கு
serial number வந்துருச்சு நீங்க இத just copy பண்ணிட்டு இது வந்து password கரெக்டா இருக்குனு சொல்லி பார்க்கிறதுக்கு just login கொடுத்தாலே வந்து panel வந்துரும் இதுல ஒரு advanced feature பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை டைம் வேணாலும் deactivate பண்ணிட்டு activate பண்ணிக்கலாம் ஆனா உங்க சைடுல இருந்து தான் deactivate பண்ணி activate பண்ண முடியும் admin side அதாவது எங்க சைடுல இருந்து மாசத்துக்கு 2 டைம்ஸ் ஆ வந்து deactivation பண்ணி கொடுக்க முடியும் in case நீங்க வந்து os மறந்துட்டு உங்க சிஸ்டம ஃபார்மட் பண்றீங்கன்னா மறக்காம deactivation பண்ணிட்டு ஃபார்மட் அடிங்க இல்ல என்னோட சிஸ்டம் ப்ராப்ளம் இல்ல ஏதாவது நான் ஹார்ட்வேர் சேஞ்ச் பண்ண போறேன் இல்ல ஏதோ ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படினு சொல்லி டைரக்டா பண்ண போறீங்கனாக்கா இல்ல அப்கிரேட் சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ண போறீங்கனா நீங்க admin கண்ட்ரோலுக்கு நீங்க கால் பண்ணி சொன்னா போதும் நாங்க எங்க சைடுல இருந்தா deactivation பண்ணி கொடுத்துருவோம் இது ஃபுல்லி இன் ஃபுல்லி ஆன்லைன் இருந்தா தான் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் deactivation ஆகும் இப்போ வந்து நான் deactivation பண்றேன் ஓகே யூசர் deactivated சீரியல் நம்பர் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஓகே கண்டிப்பா இன்டர்நெட் இருக்கணும் இன்டர்நெட் இருந்தா தான் ஆக்டிவேட் deactivate ஆகும் இத பத்தி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் பேனல் பற்றி பார்ப்போம் நான் வந்து வெட்டிங் வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து இம்போர்ட் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் இம்போர்ட் கீ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணால் இம்போர்ட் வந்து கீபோர்டு செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணி விட்டுரும் ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் அதேமாதிரி முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து டைரெக்டாக வெப்சைட்டில் போய் பே பண்ணிங்கன்னா 300 ரூபீஸ் தான் நீங்கள் இங்கே டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கினா 500 ஏன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் 300 போடுறீங்க எனக்கு வந்து 500 கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஆஃபருக்காக பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் பேனலில் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டீங்கன்னா சாரி சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட் கீபோர்டு நவ் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ஓகே கீபோர்ட் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் எஃபெக்ட்ஸ் பேனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சு எஃபெக்ட்ஸ் ஹைட் அண்ட் ஷோ எஃபெக்ட் வீவு இதுதான் எஃபெக்ட்ஸ் பேனலோட ஹைடு வீவு இப்போ வந்து இதை வந்து ஹைடு பண்ணுறேன் ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணுறேன் ஓகே ஹைட் ஆகிடுச்சு இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ட்ரிபியூஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் யூசர் செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் டைம்லைனில் எக்ஸ்டென்ட் கிளிப்ஸ் வீங்க அப்ளைங் ட்ரான்சேஷன் கிராஸ் ஃபேடு இது எடுத்து விட்டு டிக்கெட் எடுத்துட்றீங்க இதில் இருக்கிற ஆப்ஷன் ஞாபகமாக வந்து இது பண்ணிங்க அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டான கிளிப் நடுவில் வந்து உட்காரும் அப்படி இல்லைனா உட்காராது சாரி அப்ளை ஆகாது ஓகே இப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த எஃபெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கிளிப்பை செலக்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து எந்த கிளிப்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணால் போதும் ஓகே 500 கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டாப் கண்ட்ரோல் சாரி ப்ளே கண்ட்ரோல் ஸ்டாப் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை வீடியோக்கும் கரெக்டாக வந்து எஃபெக்ட்ஸ் வந்து அடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் பண்ணலை. நீங்கள் எஃபெக்ட்ஸ் பண்ணலை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இங்கே இதில் கூட இருக்கலாம், பின் ஃபோல்டரில் இருக்கலாம், இல்லை சோர்ஸ் ப்ரௌசரில் இருக்கலாம், யூகன்ஸ் மேக்கரில் இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக, ஆனால் முக்கியமான விஷயம் எஃபெக்ட்ஸ் பண்ணலை, எந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறது முக்கியம். பின்னில் கூட செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பீடாக வேணும் அப்படின்னாக்கா ஸ்டாப் கொடுத்துட்டு, நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வேணும் அப்படின்னா 250 கொடுத்துங்க. ஓகே, ஸ்டார்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேம் வந்து அதிகமாக அட்லீஸ்ட் ஒரு 32 GB இருக்கணும், மினிமம் 16 GB இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்ளை ஆகிடுச்சு, ஓகே எனக்கு வந்து போதும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, முக்கியமான காம்பினேஷன் பற்றி சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். ஓகே, உங்களுடைய சிஸ்டமில் ரேம் வந்து மினிமம் 16 GB இருந்தால் தான் உங்களுக்கு 200 கீழே போகணும். ரேம் வந்து அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த 16 மேலே 32 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக 150 கொடுக்கலாம். இல்லை இந்த வந்து 8 GB 4 GB ரேம் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 250 300 மேலே அபோவ் தான் நீங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கரெக்டான எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகாது. ஓகே, அடுத்தது பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து கிளிப் அவுட் அண்டு இன் கட் பார்ப்போம், ஜெர்க் ரிமூவ். ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட்டில் வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி செட் ரீபில் மோடை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும். இதில் வந்து ஸ்பீடு வந்து 750 அபோவ் வைங்க, நான் 850 வைக்கிறேன். நான் வந்து 10 frames கொடுத்துக்குறேன். ஓகே, எனக்கு வந்து போதும், நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து கிளிப் எக்ஸ்போர்ட்டிங்கில் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும், அதாவது கிளிப் மார்க் பண்ணியிருக்கணும் இன் அவுட்டு. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பேனலில் கரெக்டாக இந்த இதில் வரும். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பேனல். ஓகே, சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பேனல் வந்து நின்றுச்சு. அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் H.264 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த செட்டிங்ஸ் வைக்காமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற செட்டிங்ஸ்க்கு H.264 MP4க்கு வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். ஒன் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ஓகே, கரெக்டாக H.264க்கு செட்டிங்ஸோட ஹார்ட்வேர் என்கோடரோட ஆண்ட்ராய்டு என்கோடர் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணுற பாத்துக்கு போய் நின்றோம், நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் ப்ளூரியோ. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ப்ளூரியோக்கு வந்து கண்டிப்பாக
ப்ரீசெட் வந்து 50i ல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளூரி ஆப்ஷன் வரும், இல்லைனா வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் ஃபார்மட்டு. நீங்கள் வந்து அதுக்கு பேட்ச் எக்ஸ்போர்ட் பேனலில் கிளிக் பண்ணியிருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்ருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பேட்ச் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபார்மேட்டு. ஓகே, இப்போ போயிட்டு பேட்ச் எக்ஸ்போர்ட் பேனலில் பார்த்துருவோம். ஓகே, வந்துருச்சு. அடுத்து எக்ஸ்போர்ட் டிவிடி ரைட்டர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷனுக்கு டிவிடி ரைட்டிங் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட்டு டிவிடி போட்டு ரைட் பண்ண வேண்டியதான், அதுக்காக டிவிடி ரைட் டூல் தான் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. ப்ளூரினா ப்ளூரியோ, டிவிடி ஃபார்மெட்னா டிவிடி ஃபார்மேட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப் எடிட்டிங். கிளிப் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் டெலிட் செலக்டட் ஆடியோ கிளிப். எனக்கு நான் இப்போ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கிளிப்பில் இருக்கிற ஆடியோ மட்டும் டெலிட் ஆகணுனாக்கா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி போனால் டெலிட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டு ஆடியோ ஆல் கிளிப்பு. ஜஸ்ட்டு நீங்கள் போனால் போதும், இதில் எல்லாமே செலக்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஆடியோவுமே டெலிட் பண்ணிவிட்ருவோம். ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து இந்த வெப்சைட்டை பற்றி சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கா சாட்டிங்கில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாகவே எனக்கு சாட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர், நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் மொபைல்லேருந்து கால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் இது பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் டெலிகிராம் ஜாயின் குரூப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.